வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்து அவங்களுடைய பூர்வ ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது அல்லவா? அப்போ கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இதை விட வேற எதுவுமே இல்லை. அப்போ அந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களோட வாழ்க்கையில் காலாகாலத்துக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம், வாழ்க்கையில் தடுமாறாத நட்சத்திரம், உங்களுக்கு மட்டுமே பூர்வ ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு தெரியுமா? அஸ்வினி நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வ ஜென்ம பந்த சிறப்பு நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரு உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுப்பார். அவங்களுடைய பந்த சிறப்பு வந்து காலாகாலத்துக்கு என்றைக்கு நிலையாக இருக்கும், அவங்களோட டிராவல் பண்ணலாலோ, அவங்க தொழில் இருந்தாலோ, அவங்களுடைய மூதாதிகள் சேர்த்து வச்ச சொத்து என்ன இருந்தாலோ, அவங்க லைஃப்பில் எல்லா யோகத்தையுமே ஒரு பிரம்மாண்டமான முறையில் அந்த யோகத்தை கொடுத்துரும். அப்போ இந்த பூர்வ ஜென்ம நட்சத்திரம் மட்டும் நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அப்போ இதை விட உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க. இந்த பூர்வ ஜென்ம நட்சத்திரம் மட்டும் உங்களுடைய லைஃப்பில் இவங்களை நம்ம தக்க வச்சுக்கிட்டா போதும். தவறான கோணத்தில் இல்லாமல் அவங்கள அன்பான முறையில் பாசமாக உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தாலே போதும். அவங்களோட வாழ்க்கையில் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட நல்லா ஒரு கனெக்டாக இருக்க வரைக்கும் அவங்க லைஃப்பில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே போவீங்க. இதுதான் அவங்களுடைய சூட்சமமான நட்சத்திரம். இந்த முன்னோர்கள் இந்த ரகசியத்தை எப்படி பதுக்கி வச்சுருந்தாங்கன்னு பாருங்க. இன்றைக்கி இந்த ரகசியத்தை உங்களுக்கு உலகத்துக்கு வெளியே கொடுக்குறேன். இதை வச்சு மக்கள் எல்லோரும் பயன்பட்டு வாழ்க்கையில் வளம் பெற்று வாழும். அதற்காகத்தான் இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமே ஒரு நிலையான நட்சத்திரம். அவங்களுடைய லைஃப்பில் எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அவங்கள கெட்டியாக பிடிச்சிங்கன்னா அவங்களால நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வந்துடுவீங்க என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து, நன்றி, வணக்கம்.